அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். நமது ராஜராஜன் ஃபிட்னஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஹேமர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல் டெக்னிக்கல் எஜுகேஷன் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோக்குள்ள போங்க. வாங்க நண்பர்களே வீடியோக்குள் போகலாம். அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஹேமர்ஸ். ஸோ அந்த ஹேமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர்ஸ் ஹேமர் சொல்லுவோம். பொறியியல் துறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேமர் வந்து நமக்கு பல வகையிலையும் பயன்படுது. ஸோ இந்த ஹேமர் எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வகுப்புல நம்ம பார்ப்போம். அதோடு மட்டும் இல்லாம அந்த ஹேமர்ல இருக்கக்கூடிய பாகங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதை மெயின்டைன் பண்றது எப்படி அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இன்னைக்கு வகுப்புல வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் ஹேமர் என்பது பஞ்சிங், வளைத்தல், நேராக்குதல், செதுக்குதல், சிப்பிங், ஃபோர்ஜிங், ரெவெட்டிங் பண்ணும் நேரங்களில் அடிக்கும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ எதெல்லாம் நம்ம அடித்து நம்ம செய்யக்கூடிய ஒர்க் இருக்குதோ அந்த ஒர்க் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹேமரை வந்து பயன்படுத்தலாம். ஹேமர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹேமருடைய படம். இதில் ஹேமருடைய பாகங்கள் கொடுத்துருக்குவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முகப்பு, ரெண்டு உச்சி, மூணாவது சீக்கு, நாலு வந்து கண்ட்ரலை சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகப்பு அப்படிங்கிறது ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் பாகத்தை வச்சு தான் நம்ம வந்து அடிக்கிற வேலைகளுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பீன்னு சொல்லுவாங்க. ஸோ பீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து உச்சின்னு சொல்லியிருப்பாங்க. பீங்கிற பாகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வடிவம் வேணுமோ அந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பீனுடைய போர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கிறது சீக்கு அல்லது கன்னம் சொல்லுவாங்க. இந்த பகுதி தான் வந்து என்னென்னா இந்த பீனையும் இந்த ஃபேஸையும் இணைக்கிற பகுதி. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மூணாவது பார்ட் இருக்கிற சீக்குங்கிற பகுதியில் தான் அந்த ஹேமருடைய ஸ்பெசிஃபிகேஷன் எழுதியிருப்பாங்க. நாலாவது வந்து ஐ ஹோல் அல்லது கண் துளைன்னு சொல்லுவாங்க. இது வழியாக வந்து இந்த நம்ம என்ன பண்ணுவோம், கைப்பிடி இந்த ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹேண்டில் பொருத்துவோம். அந்த ஹேண்டில் பொருத்தும் போது இந்த ஹேண்டில் வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆப்பு வச்சு அதை டைட் வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து என்னுடைய பாகங்கள், மேஜர் பார்ட்ஸ் வந்து நாலு பார்ட்ஸ் தான், முகப்பு அல்லது ஃபேஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சி அல்லது பீன்னு சொல்லுவாங்க, சீக் அல்லது கன்னம், கண் துளை அல்லது ஐஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபேஸு, ஃபேஸ் அல்லது முகப்பு என்பது அடிக்கும் பகுதியாகும். விளிம்பின் தூண்டுதலை தவிர்க்க இதற்கு ஒரு லேசான குளிர் தரப்பட்டிருக்கிறது. செதுக்குதல், வளைத்தல், பஞ்சிங் செய்யும்போது அடிப்பதற்கு பயன்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் வந்து எல்லாத்து ஒர்க்குக்கும் அந்த ஃபேஸ் பகுதியை தான் நம்ம பயன்படுத்திருப்போம். அதுக்கப்புறம் ரிவிட்டிங், இந்த பீன் பகுதி, பீன் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிட்டிங் வேலைக்கு பயன்படும். ரிவிட்டிங் மற்றும் வளைத்தல் போன்ற வடிவம் கொடுக்க உருவாக்கும் பணிகளில் இது பயன்படுகிறது. பீன் வடிவத்தை கொண்டு சுத்தியலானது வகைப்படுத்தப்படுகிறது. அவை பால் பீன், கிராஸ் பீன், ஸ்ட்ரைட் பீன் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீனை வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ வந்து பால் பீன், பி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீன், சி வந்து ஸ்ட்ரைட் பீன். அதுக்கப்புறம் வந்து சீக்கு, சுத்தியலின் தலைப்பகுதி நடுப்பகுதி ஆகும். சுத்தியலின் எடை இதில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் ஐஹோல், கைப்பிடியை தன்னுள் பொருத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது. கைப்பிடி இறுக பிடித்த வெட்ஜி பொருத்தப்படுகிறது. அதாவது இந்த வெட்ஜிங்கிறது ஒரு சின்ன ஆப் மாதிரி வச்சு இந்த கைப்பிடி வந்து இறுக பிடிக்கிறதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க. ஐஹோல் பார்த்தீங்கன்னா இது ஐஹோல், இந்த பார்த்தீங்கன்னா வெட்ஜ் இருக்குது, எப்படி வெட்ஜின்னு சொல்லி எப்படி பொருத்திருக்காங்க அப்படின்னு ஃபிகர் நம்பர் 3 & 4 நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பால்பின் ஹேமருடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரிவிட்டிங் வேலைக்கு வந்து இந்த பால்பின் ஹேமர் பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து கிராஸ்பின் ஹேமர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீட்சி வேலைகளுக்கு கிராஸ்பின் வேலை வந்து பயன்படுத்திக்கலாம், ஸ்ப்ரெட்டிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த மாதிரி கார்னரில் வந்து நம்ம டை நம்ம வந்து ஏதாவது வந்து ரிவிட்டிக்கு விட்டு அடிக்கணும் செய்யணும், இல்லை அங்கே தான் அடித்தல் வேலைகளுக்கு வந்து ஸ்ட்ரைட் பின் ஹேமர் வந்து அவன் பயன்படுது. அப்புறம் பார்ட்டிங் ஆஃப் வேலைக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம், அதாவது ரெண்டு துண்டாக வெட்டி எடுக்கிற இடங்களில் இது பயன்படுது. ஸோ ஹேமரை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஹேமருடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடை மற்றும் முகப்பின் வடிவத்தை கொண்டு குறிப்பிடப்படுகிறது. எடையானது 125 கிராம்லேருந்து 750 கிராம் வரையிலும் இருக்கும்.
மார்க்கிங் பயன்படக்கூடிய சுத்தியல் வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம் இருக்கும். பொதுவான வேலைகளுக்கு பால் பின் வந்து பயன்படுத்துறாங்க. கவனிக்க வேண்டியவை சுத்தியலை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை ஒன்று வந்து ஹேண்டில் சரிவர பொருத்தியுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பனிப்பொருளுக்கு பொருத்தமான எடையுடைய சுத்தியலை தேர்வு செய்ய வேண்டும். மூணாவது வந்து தலைப்பகுதி மற்றும் கைப்பிடியில் விரிசல்கள் ஏதேனும் உள்ளதா என்பதை சோதிக்க வேண்டும். நாலாவது முகப்புல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அல்லது கிரீஸ் இல்லாமல் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை வந்து ஹேமரை பற்றி பார்த்தோம். இனி ஒவ்வொன்றா நம்ம வரக்கூடிய வகுப்புல பார்க்கலாம். நன்றி.